சுத்தம் நாங்கள் சமர்ப்பித்த மதிப்பீரா. இன்றைய நாளின் நாங்கள் பெற்றுக்கொண்ட சிந்தனைகளை எங்களுடைய குடும்பங்களிலே வாழ்ந்து காட்ட வரம் தருவீராக. புனித அந்தோணியார் வாழ்ந்த குடும்பம் எங்களுடைய குடும்பமாக மாறவும், குறிப்பாக ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த திருக்குடும்ப பண்புகளை, மானிட பண்புகளை நாங்களும் பின்பற்றி வாழவும் எங்களுக்கு வல்லமையை தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பாடல் எண் 48, பக்கம் 28. மாண்பு மலரும் வாழ்வேனி விரும்பும் பலியாகும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் குடும்பங்களின் உழைப்பு, களைப்பு, சோர்வு, கவலை, கண்ணீர், இன்ப துன்பம் அனைத்தையும் இக்காணிக்கை பொருட்களோடுவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோ. இறைவனின் கன்னித்தாயும் புனித யோசேப்பும் எங்களுக்காக வேண்டுவதால் எங்கள் குடும்பங்களும் அது அருளை பெற்று உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்ய.
செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தோணியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானி. ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களுமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வானமும் வையமும் யாவனும் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதம் ஆக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வொண்ணமி உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே வருமழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியா, உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், மற்றும் புனித அனைவரோடு நாங்களும் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்போதும் உம்முடைய உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை, உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ், ஏனைய திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறம் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உபகாரிகள் அனைவரையும், உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு எங்கும் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு கற்று தந்தது போல் இவ்வுலகில் இறைவனுடைய ஆட்சி மலர வேண்டும் என்று ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அருகின உணவை எங்களுக்கு இன்று அழித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். நமது குடும்பங்களிலும் உலகெங்கும் அமைதி நிலவ மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மே இரக்கம் வையும். இறைவனின் செம்மறி
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ கடவுளின் செம்மறி. நமது குடும்பங்கள் திருக்குடும்பமாக மாற நமக்கு வல்லமை தரக்கூடிய தெய்வம் நமது குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னிக்கின்றார். உணவின் வடிவில் வருகின்றார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதை சுவைத்து பாருங்கள். பாடல் எண் 87 பக்கம் 49. Thank you.
திறந்தால் பார்வை திறக்கும். வழிகள் தெரிந்தால் பயணம் சீரக்கும். உடன் வரும் துணையாய் வாழ்வில் வந்தார், இடம் தரும் இறையார் அருளை தந்தார். உடன் வரும் துணையாய் வாழ்வில் வந்தார், இடம் தரும் இறையார் அருளை. இதயம் எழுந்தார் நான் தொலைந்து நாவாய் கலந்தார். இனி வாழ்வது நானல்ல ஒன்று பக்கம் 24. உன்னாலே உயிர் வாழ்கிறேன்.
உன்னை போல நான் வாழ்கிறேன், தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன். விழி மூடி நடந்தாலும் என் பாதை தெளிவாகும், பார்வை எனதாகுமே. பாதம் நிறைந்தோடும் என் பாதம் நீயாகுமே, கவினோடு தினம் பாடுவே. இமை போல நான் வாழ்கிறேன், தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன். நானும் என்னில் நீயும் வா, நீனும் போல தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன். பாடல் எண் 109, பக்கம் 61. Thank you.
நமஸ்கழித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து பரம் பொருளவர் பாதம் தனை நாம் பணிவுடன் போற்றி வாழ்த்திடுவோம். இறையேசுவில் இனிய இறை சமூகமே, இறை பணியாளர்களே மற்றும் பல் சமய திருப்பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் தூய் அந்தோணியாருடைய பெருவிழா நல் வாழ்த்துக்களையும் தூய் அந்தோணியாருடைய சிறப்பு நிறை ஆசிரியரையும் பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூமியில் வாழ்வதும் வந்து போவதும் பணிபுரிவதும் என்பது கடவுள் தந்துள்ள ஒரு மேலான சிறப்பு அருள் கொடை. உங்களிலே பலரும் என்னிடம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த புண்ணிய பூமி பெரிய காடு தூய் அந்தோணியார் திருத்தலத்திற்கு வருவதே சுகமான அனுபவம் தான் என்று. அதைவிட மேலாக இத்திருத்தல திருவிழாவிற்கு வருவதென்றால் மனசே ரிலாக்ஸ் தான், அது ஆனந்த அனுபவம் தான் என்று சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தகைய வாழ்வு அனுபவத்தை நன்றியோடும் நம்பிக்கையோடும் கொண்டாட இப்புண்ணிய பூமிக்கு பாதம் பதித்துள்ள உங்கள் அனைவருக்குமே திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். குறிப்பாக இந்த விழா மிக சிறப்பாக அமைவருவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பெரிய காடு பங்கினுடைய இறை மக்கள், குறிப்பாக இந்த இறை மக்களை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு பேரவையுடைய துணைத் தலைவர் திரு சே சந்தோனி, அதனுடைய பொருளாளர் திரு அந்தோனி அகஸ்டின், அதனுடைய செயலாளர் திருமதி மேரி குயின், அதனுடைய துணை செயலாளர் திரு ஜோசப் கிளாட்சன் அவர்களையும் அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற பங்கு பேரவை உறுப்பினர்களையும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு பாராட்டி நன்றி கூறி மகிழ்கின்றேன். இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்கு உதவியவர்கள் பக்த சபைகள், இயக்கங்கள், சங்கங்கள் அனைவரும் இணைந்து இந்த அனைத்து பக்த சபைகள் இயக்கங்களும் இந்த பங்கினுடைய உயிர் நாடியாக இருந்து ஒரு அர்த்தமுள்ள ஆன்மீக கொண்டாட்டத்திற்கு எல்லா நிலையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வழிபாட்டையும் மிக அற்புதமாக வடிவமைத்து சிறப்பித்து நாம் இறையருள் பெறுவதற்கு உதவியதற்காக அனைத்து பக்த சபைகள்,
இயக்கங்கள் சங்கங்கள் அவற்றுடைய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை 9:30 மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலின் உடனடியாக தொடங்கும் ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு திருக்கொடி இறக்க நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீரும், அதோடு திரு இசை திரை இசை நகைச்சுவை பட்டிமன்றமானது நாடும் வீடும் முன்னேற பெரிதும் உதவுபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் நடைபெற இருக்கிறது. அவற்றையும் கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். திருவிழா நாட்களில் மறையுறை தொகுப்பு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் நேற்றைய நாள் வரையிலான மறையுறைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கத்திற்கு மிகாமல் தொகுத்து இன்று மாலை 4 மணிக்குள்ளாக பங்கு தந்தையிடம் நேரடியாகவோ அல்லது அருள் சகோதரர் வழியாகவோ கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெருவிழா நிறைவு திருப்பலியை நிறைவான மனநிலையோடு நாம் எல்லோருமே நிறைவான அருள் ஆசிரியை பெறுகின்ற விதத்திலே நல்ல முறையிலே நமக்கு தலைமையேற்று சிறப்பித்து தந்தவர்கள் அருள் தந்தை ரசல் ராஜ் அவர்கள். நமது மறை மாவட்டத்தினுடைய திருமண நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக தந்தை அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற பாங்கிலே பார்க்கிற பொழுதே அவர் இந்த மறை மாவட்டத்தையும் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களையும் எவ்வாறு சீராக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே நமது விழா மகிழ்வில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து இறையருளை பெற்று தந்த தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை நிறைவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மறையுறை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு விவிலிய வல்லுநர், விவிலிய பேராசிரியர், நம்முடைய தமிழக திருச்சபையில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு மறுமலர்ச்சி திட்டங்களுக்கு வித்திட்டவர்கள், குறிப்பாக திருவிவிலியத்தினுடைய பொது மொழிபெயர்ப்புக்கு முழுமையாக சொந்தக்காரராக இருக்கின்றவர்கள், அதோடு 2 வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏடுகளை தமிழில் நமக்காக வடிவமைத்து தந்ததில் பெரும் பங்காற்றியவர்கள் என்று பல்வேறு சிறப்புக்குரிய தந்தை அவர்கள் தற்பொழுது அகத்தியர் முனி என்ற குழந்தைகள் நல மருத்துவமனையையும் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் வாழ் சிறந்த அக்கறை உள்ளவர்கள். அதோடு இன்றைய நாளில் நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்கள் தான் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்லுகின்ற விதத்தில் எவை எவையெல்லாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்பதை மறைவுரையாக எளிய தமிழில் அழகுற விவிலிய பின்னணியோடு வாழ்க்கை யதார்த்தங்களை பொறிந்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக மரியாதைகளின் நன்றிகளை அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நன்றி மன்றாற்றுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் எங்களுக்கு புத்துயிரளிக்கின்றீ. நாங்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டினை இடையறாது பின்பற்றி வாழ செய்தருளும். இதனால் எங்கள் குடும்ப வாழ்வில் நேரிடும் இன்னல் இடையூறுகளை மனவலிமையோடு எதிர்கொண்டு முடிவில்லா வாழ்வில் அவர்களோடு தோழமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த 13 நாட்கள் திருவிழா சிறப்பாக இங்கே நடைபெற திட்டங்கள் நல்ல முறையிலே தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு தந்தை அருள் தந்தை மரிய செல்வன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணிபுரிகின்ற அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள், பங்கு மெய்ப்பு பணிப்பேரவையினர், பங்கு மக்கள், இன்னும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை திருப்பயணிகளுக்கும் உளமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றோம். இந்த பெரியகாடு பங்கிலே நீங்கள் வரக்கூடிய நேரத்திலே
இறையாசியர் நிரம்பவே பெற்று செல்ல உங்களை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இந்த விழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித அந்தோணியாரின் பரிந்துரைகளால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவரது எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதை கண்ட திருச்சபை ஆக மகிழ்கிறது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, திருத்தலத்திலிருந்து புண்ணிய பூமி என்ற ஒரு திருத்தல சிறப்பிதழானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. விரும்புகின்றவர்கள் ₹10 கொடுத்து அவற்றை வாங்கி பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நடப்பதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.